ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிவி டெய்லர். நம்ம இந்த வீடியோவில் 45 இன்ச் ப்ளவுஸு பூனம் சாரீயில் லைனிங் கொடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதோட முன்பக்கம் தைக்க போகிறோம். ஏற்கனவே நான் இதோட கட்டிங் வீடியோ 45 இன்ச் பூனம் சாரீ லைனிங் ப்ளவுஸு கிராஸ் கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். அந்த கட்டிங் வீடியோவோட தொடர்ச்சி தான் நம்ம இப்போ இந்த முன்பக்கம் தைக்கிறது பார்க்க போகிறோம். நீங்கள் கட்டிங் வீடியோ பார்க்குறதுக்கு மேலே ஐ பட்டன் வரும், அதை செலக்ட் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். முதல்ல நம்ம முன்பக்கத்தில் முன் கிராஸ் கட்டிங் கட் பண்ணி வச்சுருக்கோம். லைனிங்கே கட் பண்ணியாச்சு. அதே போல் பட்டி லைனிங் பீஸில் 4 பட்டியும், மேலே பூனம் துணியில் சாரி ப்ளவுஸில் 2 பட்டியும் கட் பண்ணியிருக்கோம். மொதல் பட்டியை தைச்சிக்கிடுவோம், அதுக்கப்புறமா நம்ம முன்பக்கம் எல்லாம் தைக்கலாம். பட்டி 4 பட்டி லைனிங் கிளாத்தில் கட் பண்ணி வச்சுருக்கோம். நான் 2 பக்கத்துக்கு வேணும் இல்லையா, அதனால 2 வச்சுருக்கேன். அதோட மேலே வந்து சாரி இது வைக்கணும். எது உள்பக்கம் எது வெளிப்பக்கம்னு பார்த்துக்கோங்க. உள்பக்கம் நம்ம தச்சு திருப்பையில் வெளிப்பக்கம் இருக்கணும், அது மாதிரி பட்டியை வச்சுக்கோங்க. உள்பக்கம் வெளிப்பக்கம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ கேட்டிருக்காங்க ஒரு சப்ஸ்கிரைபர். நான் நெக்ஸ்ட் வீடியோ அதை அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி போட்டுக்கிறோம். போட்டுட்டு நம்ம எப்பயும் போல் மூணு பட்டி இருக்குது, ஒரு சைடுக்கு 3 பட்டி. இந்த இடத்துல 1/2 இன்ச் அளவுக்கு நேராக தச்சுக்கலாம். கனமாக வேணும்னா நீங்கள் பேண்ட்டு கிளாத் மாதிரி கனமான துணியில் இதே அளவுக்கு ஒரு பட்டி கட் பண்ணி நீங்கள் உள் பக்கமாக இந்த பக்கம் கொடுத்துக்கோங்க, கனமாக இருக்கும். கனமாக வேணா எங்களுக்கு லைனிங் கிளாத்தில் உள்ள கனமே போதும்னால நான் லைனிங் கிளாத்தை 2 கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த பிசுறு இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. லைனிங்கை திருப்பி 2 லைனிங்குமே இந்த பிசுறு பக்கம் இப்படி வச்சு இப்படி விடுங்க. இந்த பிசுறு இந்த லைனிங்கில் இருக்கணும். அந்த மாதிரி வச்சு இந்த பக்கம் வச்சு இப்படியே ஒரு அமுக்கு தையல் போட்டுடலாம். இந்த பாருங்கள், இந்த பிசுறு தச்ச மொதல் தச்சோல்லாம் 1/2 இன்ச் அந்த பிசுறு வந்து லைனிங் பக்கம் வந்துடணும். அந்த மாதிரி தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் அழகாக இருக்கும். இப்போ அமுக்கு தையல் போட்டுட்டோம், 2 இப்படி கொண்டு வந்துடுங்க. அப்போ இந்த பிசுறு உள்ளே போயிடும். இந்த 3 பீஸுமே வந்து நம்ம முன்பக்கம் கப் ஷேப் பிடிச்சி டாட் பிடிச்சி நம்ம தைக்கையில் விலகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தையல் போடுறோம். 3யுமே சேர்த்து மேலே லேசாக ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ ஒரு சைடு பட்டி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நம்ம அடுத்த பட்டியையும், இப்போ 2 பட்டியுமே நம்ம தைச்சாச்சு. அடுத்ததான் முன்பக்கம் கிராஸ் கட்டிங்கில் எப்படி லைனிங்கையும் சாரி பூனம் துணியையும் ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். 2 பீஸாக இருக்கும் பாருங்கள், 2 பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் சாரி துணியிலையும், அதே போல் லைனிங்லேயும் 2 பீஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு லைனிங்கை விரிச்சு விட்டுக்குருவோம். பாருங்கள், கழுத்து பக்கம் இப்படி விரிச்சு விட்டுக்குவோம். இப்படி விரிச்சு கழுத்தும் கழுத்தும் ஒன்றா இருக்கிற மாதிரி விரிச்சு விட்டுக்கோங்க. இப்போ அதே போல் நம்ம இது மேலே வந்து நம்ம இந்த பூனம் துணி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறதுனா, இது வந்து வெளிப்பக்கம், உள்ளே இருக்கிறது தான் உள்பக்கம். அப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த தான் எடுத்துருங்க. இது வந்து இதுக்கு அப்படியே இது வெளிப்பக்கம் வருது பாருங்கள், அப்படியே வந்துருச்சு. அப்போ இந்த பக்கம் கழுத்தும் கழுத்துக்கு ஒன்றா வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 லைனுமே வந்து சரி பண்ணி போட்டுக்கோங்க. கழுத்தும் கழுத்தும் ஒன்றா வர்ற மாதிரி ஹாம்கோலு எல்லா பக்கமுமே வந்து ஏதாவது ஒன்றை மெஷர் பண்ணி நீங்கள் கழுத்தை மட்டும் சரியாக வச்சு போட்டிங்கனாலே உங்களுக்கு ஹாம்கோல் சரியாக வந்துடும். 2 பக்கமுமே இதே போல் இந்த பக்கம் போடுறோம், கழுத்தை சரி பண்ணிக்கும். இப்போ நான் வந்து லைனிங் அளவுக்கு அப்படியே வந்து சாரி துணியை பூனம் துணியில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா கட் பண்ணியும் தைச்சிக்கலாம். அந்த மாதிரியும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிங்கனாலும் லைனிங்கை அளவு வச்சு அப்படியே தைச்சிருங்க. இப்போ இந்த மாதிரி போட்டுக்கிட்டாச்சு. இப்போ இது வெளிப்பக்கம், இது லைனிங் இருக்கிறது உள்பக்கம். இப்போ நம்ம இதை மார்க் பண்ணலாம் தேவையில்லை, ஏன்னா லைனிங் உள்ளே இருக்கிறது உள்பக்கம்னு நமக்கு தெரியும். இப்போ இப்படி வச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து குண்டூசி போட்டுக்கோங்க. பின்னு போட்டு தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நழுவாமல் இருக்கும். பின்னு எங்கெங்கே போடணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த இடத்துல ஷோல்டர்கிட்ட போடுங்க, ஷோல்டர்கிட்ட போடணும். இந்த கழுத்து இறங்குற இடத்துல இந்த ஹாம்கோல் இந்த இடத்துலலாம் போட்டுக்கிட்டு நீங்கள் தைக்கையில் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வந்தால் கூட பரவாயில்ல, இந்த இடம்லாம் வந்து சுருக்க விழுகாமல் இருக்கும். அப்போ தான் இப்போ நம்ம குண்டூசியில் பின்னு போட்டுக்கிருவோம். 2 இதுலேயுமே பின்னு போட்டு வச்சுக்கிருவோம். இப்போ பாருங்கள், லைனிங் கிளாத்தையும் மேலே உள்ள சாரீ கிளாத்தையும் ப்ளவுஸ் கிளாத்தையும் நான் சேர்த்து 2 துணியையும் சேர்த்து இந்த ஷோல்டருக்கு நேராக கீழே போடுங்க. அடுத்தது இந்த கழுத்துக்கு நேராக கீழே போடுங்க. அடுத்தது இந்த ஹாம்கோலுக்கு நேராக கொஞ்சம் சென்டர் பண்ணி கீழே போட்டுக்கோங்க.
இந்த மாதிரி மூணு இந்த மூணு இடத்துலையும் நீங்கள் பிகினர்ஸ்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பின்னை குத்திக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நழுவாமல் இருக்கும். வேணும்னா உங்களுக்கு இங்கே ஒன்று போட்டுக்கலாம். இந்த மூணு இடத்துல போட்டிங்கனாலே இங்கே தேவையில்லை. பழகிறவங்க பிகினர்ஸ் வந்து போட்டுக்கோங்க, இங்கே ஒன்று போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு பக்கமே நீங்கள் குத்தி வச்சுட்டு இப்போ இது ரெண்டையும் இந்த லைனிங்கையும் இந்த மெயின் கிளாத்தையும் நம்ம சேர்த்து ஒரு தையல் போடணும். தையல் போட்ட பிறகு நம்ம இந்த ஊசியெல்லாம் எடுத்துடலாம். ஏன்னா அப்போ தான் உன்னோட ஒன்று ஒட்டி இருந்தா தான் நம்ம டாட்லாம் பிடிக்க சரியாகும். இப்போ மேலே சுற்றி ஒரு கால் இன்ச்சுக்கும் கம்மி அப்படியே சுற்றி ஒரு தையல் போட்டு விட்டுருவோம். முண்டூசி போட்டனால நமக்கு நழுவாமல் இருக்கும், சுருங்காமலும் இருக்கும். ஆனாலும் நம்ம கவனமாக பிடிச்சிக்கணும் ரெண்டு துணியையும். குண்டூசி போட்டிருக்கோமேனு அசால்ட்டாலாம் தைக்கக்கூடாது, தைச்சோம்னா சுருங்கிடும். இந்த ஜாயிண்ட் மட்டும் கவனமாக பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கப் ஷேப் பிடிக்கிறதெல்லாம் ஈஸியாக வந்துடும். இப்போ அப்படி சரி பண்ணிக்கோ. இப்போ ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டோம். இப்போ பாருங்கள், ரெண்டு துணியும் ஒன்றோட ஒன்று ஒன்று மேலே ஒன்று ஒட்டி தூக்காமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த குண்டூசியெல்லாம் நம்ம எடுத்துடலாம் தாராளமாக. இப்போ ஒரு பக்கம் நம்ம தைச்சதுக்கப்புறம் குண்டூசியெல்லாம் கழட்டிடலாம். அதே போல் அந்த பக்கம் ரெண்டு பக்கம், வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டையுமே நம்ம வந்து லைனிங் கிளாத்தையும் மேலே உள்ள சாரீ பிளவுஸ் துணியையும் நம்ம சேர்த்து தைச்சாச்சு. இப்போ உள் பக்கம் நம்ம திருப்பி பார்ப்போம். இப்படி உள் பக்கம் திருப்பையில் நம்ம லைனிங் துணியும் அதே அளவுக்கு தான் சாரீ துணியும் கட் பண்ணோம். இப்படி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரதான் செய்யும். அதே அளவுக்கே நீங்கள் கட் பண்ணாலுமே வந்து பூனை துணி லேசாக இழுத்து கொடுக்க தான் செய்யும். அது ஒரு பெரிய மிஸ்டேக் இல்லை. இப்போ ரொம்ப உங்களுக்கு ரொம்ப வந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி விட்டுருங்க. இது அளவுக்கு இப்போ இது அப்படியே இருக்குது. நம்ம இப்படியே வச்சு இதில் எப்படி நம்ம கப் ஷேப் டாட் பிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இது ரெண்டும் நமக்கு உள் பக்கம் குறிக்கலாம் அவசியம் இல்லை, ஏன்னா லைனிங்கிறனால நமக்கு அப்படியே தெரியுது. இப்போ கழுத்து பக்கம் இப்போ நான் வலது பக்கத்தில் டாட் பிடிப்போம். இப்போ 45 inch ப்ளவுஸுங்கிறப்ப நீங்கள் இந்த மெயின் டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு இடைவெளி விடுவோம்ல, இந்த கழுத்து பக்கத்தில் கீழே வந்துடுறீங்க. இங்கேருந்து நம்ம இதுக்கு ஒரு 3 inch விடுங்க அகலம். ஜாஸ்தியான ப்ளவுஸுக்கு இந்த இடம் 3 inch வைக்கிறீங்க. டாட் அளவு வந்து நார்மலாக அந்த 3 inch தான் வரும், அதுக்கு மேலெல்லாம் கூட்டாதீங்க. எங்களுக்கு கிராஸ் கொஞ்சம் தூக்கலாக வேணாம் அப்படின்னாங்கன்னா நீங்கள் 1/2 inch கம்மி பண்ணி 2.5 inch வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அந்த 3.5 இங்கேயும் 3 இங்கேயும் 3 தான் வைக்கணும், அதுக்கு மேலே கூட்டாதீங்க, நல்லா இருக்காது ஷேப்பு. இப்போ வந்து இந்த 3 inch சென்ட்ரு பண்ணுறோம், 1.5. இதிலிருந்து டாட்டோட உயரம் வந்து 2.5 எடுக்கிறோம். எடுத்து சென்ட்ரு மார்க் பண்ணி இப்படி கோடு போட்டுருவோம். மெயின் டாட் வந்து இங்கேருந்து 3 inch எடுத்தோம், இங்கே 3 inch எடுத்தோம். இந்த 3 inch சென்ட்ரு பண்ணி உயரம் வந்து இந்த உயரம் 2.5 inch பாருங்கள். இந்த உயரம் 2.5 inch நேராக ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டுக்கு வர மாதிரி கோடு போட்டு வச்சுக்கிறோம். அடுத்ததாக வந்து கழுத்து பக்கம் இந்த இங்கே தான் நம்ம கொக்கி பீஸ் வைப்போம். இந்த இடத்த சென்ட்ரு பண்ணுறீங்க, இப்படி மடிக்கிறோம். மடித்து இது எங்கே சென்ட்ரு வருதுன்னு இப்படி குறிச்சிக்கோம். குறிச்சிட்டு இப்போ இதிலேருந்து உயரம் எடுக்கணும். டாட்டு வந்து இந்த மெயின் டாட் இருக்குது பாருங்கள், அதுக்கும் இது இவ்வளோதான் 2.5 வைக்கணும். சின்ன சைஸுக்கு அளவு மாறும், பெரிய சைஸுங்கிறப்ப உங்களுக்கு தாராளமாக நீங்கள் 3 inch தாராளம் வைக்கலாம் உயரம் ஹைட்டு. இந்த இடத்துல வந்து 1/2 inch இதான் வந்து சென்ட்ரு மடித்தது. சென்ட்ரு இப்படி மடிச்சுக்கோங்க, இந்த சென்டரை இப்படி குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு விரிச்சு விட்டு இந்த இடத்துலருந்து 1/2 inch இந்த 3 கோடு எடுக்கிறோம், ரொம்ப வேணாம். அதுக்கப்புறம் இதை அப்படியே இந்த 3 inch ஹைட் வைக்கிறோம். வச்சு அப்படியே கோடு போட்டு இந்த இதே போல் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி கோடு போட்டுரும். இந்த 2 டாட்டு நம்ம பிடிச்சிட்டோம்னா, இந்த 2 டாட்டை இப்படி பிடிச்சோம்னாலே நமக்கு 3வது டாட்டு இது 2க்கும் நடுவில் இந்த மாதிரி வந்துடும், இந்த மாதிரி கிடச்சிரும். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடியே நான் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்படி பிடிங்க, இந்த வருது பாருங்கள், இது தான் இந்த டாட். இந்த இடத்த நீங்கள் இப்படி மார்க் பண்ணிக்கோ, இப்படி மார்க் பண்ணிக்கோ. மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து உயரம் எடுக்கிறோம். உயரம் வந்து இதுக்கு 3க்கும் நடுவில் ஒன்று நடுவில் வரணும் பாருங்கள். இது பெரிய சைஸ்னால இந்த டாட்டை நீங்கள் 3.5 வச்சுக்கலாம். 3.5 ரொம்ப ஷார்ப்பாக வேணும்னா 4 வச்சுக்கலாம், நான் அப்படி வச்சிங்கன்னா நல்லாயிருக்காது. நீங்கள் 3.5 வைங்க சரியாக வரும். இப்போ இந்த 3.5க்கு இப்படியே ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுருவோம். இந்த இடத்துல 1/2 inch 1/2 inch 1/2 inch கூட எடுத்துக்கலாம் இங்கே நீங்கள். இப்போ மெயின் டாட்டு சைட் இப்போ நம்ம 3 டாட்டுமே இப்படி தான் வரைஞ்சி வச்சாச்சு. இதே போல் நம்ம இடது பக்கத்துக்கும் வரைஞ்சி வச்சுட்டு நம்ம தப்போம். இப்போ நம்ம வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கமும் மார்க் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது மேலேயே நம்ம தச்சிடலாம். இப்போ நம்ம
இந்த லைனிங் கிளாத்து நம்ம தைக்கிறப்ப ரொம்ப கவனமாக இந்த டாட் பிடிக்கையில் இந்த கையை அப்படி உள்ளே இந்த விரல ரெண்டையும் உள்ளே விட்டுக்கோங்க. இல்லைன்னா இந்த மேல் துணி இப்படி தூக்கிற வாய்ப்பு இருக்குது, தனித்தனியாக வந்துடும். அதனால் நம்ம அப்படி உள்ளே விட்டு தான் ரெண்டு துணியும் ஒன்றா இருக்கா அப்படின்றதுக்காக இந்த மாதிரி உள்ளே விட்டுக்கிட்டா தான் ரெண்டு துணியும் ஒன்றா இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம மார்க் பண்ணது இந்த பக்கமும் இந்த பக்கமும் சரியாக வச்சு இந்த சென்டர் பாயிண்ட்டு சரியாக வருது. அதுக்கப்புறமா நீங்கள் இதை இப்படி மடிங்க. இப்போ ரெண்டு துணியும் உங்களுக்கு இப்படி பார்த்தாலே தெரிஞ்சிடும் ரெண்டு துணியும் ஒன்றா இருக்குது. இப்போ இது மேலேயே நம்ம ஒரு தையல் போட்டுறோம். எப்பயுமே வந்து டாட் பிடிக்கையில் நம்ம ஆரம்பிக்கிற இடத்துல நல்லா இலையாடிடுங்க, மேலே முடிக்கிற இடத்துல இலையாட தேவையில்லை. மெயின் டாட்டு பிடிச்சாச்சு. இப்போ அடுத்ததான் இந்த பக்கம் இந்த கழுத்து பக்கத்தில் பிடிக்கிறோம். அதுவும் நம்ம இந்த மாதிரி உள்ள விரலை விட்டுக்கோங்க, ரெண்டு துணியும் ஒன்றா வச்சுக்கிட்டு மடிங்க. மடித்து இப்போ இது மேலேயே தச்சிடலாம். ஓரத்தில் இலையாடிடுறோம். இப்போ இந்த ரெண்டு டாட்டும் நம்ம தச்சாச்சு. இப்போ இந்த ரெண்டு டாட்டும் தச்சோடனே இந்த மாதிரி பாருங்கள், இந்த சென்டர் அப்படியே வருது பாருங்கள், நம்ம வரைஞ்சது சரியாக வருது. அப்படியே இது மேலே இப்படி மடித்து இதே போல் நீங்கள் இப்படி மடிக்கையில் இந்த இடத்துல கையை விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த பாருங்கள் இந்த துணியும் இந்த துணியும் லைனிங்கும் சேலை துணியும் ஒன்றா இருக்கும். இப்படி விட்டோம்னா தனியாக அக்கீழே போயிடும். அதனால் மடிக்கையில் இந்த மாதிரி உள்ளே விட்டு அப்படி ரெண்டு துணியும் சேர்ந்தாப்புல அப்படி இப்போ நம்ம வரைஞ்சது மேலேயே நம்ம தச்சு விட்டுறோம். மேலே இந்த மாதிரி ஏற்றி இறக்கி இருக்கக்கூடாது, நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் சரியாக இருக்கணும், கொஞ்சம் இந்த இடத்துல ரெண்டும் சரியாக இருக்கிற மாதிரி டாட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இது மேலேயே தச்சோம். இப்போ மூணு டாட்டுமே நம்ம பிடிச்சிட்டோம். இதை வெளிப்பக்கம் நான் திருப்பி காமிக்கிறேன். திருப்பியில் பாருங்கள் இந்த மாதிரி மூணு டாட்டுக்கு கொஞ்சம் 1.5 inch அளவுக்கு கேப்புனாச்சும் இருக்கணும். ரெண்டு டாட்டுக்கு நடுவில் இன்னொரு டாட் இருக்கணும். அந்த மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் போட்டால் அழகாக இருக்கும். இப்போ இதே போல் நம்ம இடது பக்கத்துக்கு தச்சு. ரெண்டு பக்கமுமே நம்ம கிராஸ் கட்டிங்கில் டாட் பிடிச்சிட்டோம், கப் ஷேப் டாட் பிடிச்சாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம இதோட பட்டியை வச்சு ஜாயின் பண்ணணும். அதுக்காக நம்ம ஏற்கனவே பட்டி தச்சு வச்சதை எடுத்து வைப்போம். இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சோன்னா நல்ல பக்கம் வெளிப்பக்கம் வெளிப்பக்கம் அந்த மாதிரி வச்சுருக்கிறோம். வச்சுட்டு நம்ம எப்பயுமே பட்டி ஜாயின் பண்ணையில் வந்து கழுத்து பக்கத்துலேருந்து தான் ஜாயின் பண்ணணும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன். கழுத்து பக்கத்துலேருந்து நம்ம ஜாயின் பண்ணால் தான் கொஞ்சம் கூட குறைய வந்தாலும் ஆம்கோல் பக்கம் சைடு ஜாயிண்டில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கழுத்து பக்கத்தில் வந்து நம்ம கொக்கி பீஸ் வைக்கிறனால அது வந்து நம்ம இங்கேருந்து ஜாயின் பண்ணையில் அது சரியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம கழுத்து பக்கத்துலேருந்து ஜாயின் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோம், இப்படி வெளிப்பக்கம் இருக்குது, இதை தூக்கி இப்படி வைக்கிறோம். இப்படி வச்சு இதோட வச்சு தச்சு இப்படி திருப்பினோம்னா ரெண்டுமே வெளிப்பக்கம் வரும். அதே போல் இதையும் இந்த மாதிரி வைக்கிறோம், வெளிப்பக்கம் இப்படி தச்சு திருப்பையில் ரெண்டுமே வெளிப்பக்கம் வரும். இந்த மாதிரி வச்சுக்கிறோம். முதல்ல வந்து கழுத்து பக்கத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறோம், இப்படி வந்துடும் பட்டி அடியில் போயிடும் ஒரு பக்கத்துக்கு, மேலே இந்த பீஸு கிராஸ் பீஸ் வந்துடும். இப்போ இது மேலே கப் ஷேப் மேலே அப்படியே தச்சுட்டு வந்துடலாம், பட்டி அடியில் போயிடும். ஏன்னா கழுத்து பக்கத்துலேருந்து தான் நம்ம தைக்கணும். அதுக்காக தான் நான் ஒன்று வலது பக்கம் நேராக வரும் மேலே வரும் பட்டி, இடது பக்கம் வந்து பட்டி அடியில் போயிடும். அந்த மாதிரி தைக்கையில் தான் உங்களுக்கு சரியாக வரும். இப்போ நம்ம தச்சிடலாம். பட்டியில் இந்த கார்னரில் ஒட்டி வைக்காதீங்க, எப்படி கொஞ்சம் முக்கோண ஷேப்பில் இந்த மாதிரி விட்டுருங்க. விட்டுட்டு இந்த டச் ஆகுது பாருங்கள், இந்த 1/2 inch அப்படியே தச்சிட்டோம். 1/2 inch. அதே போல் பட்டியும் சரி இந்த முன்பக்கமும் சரி ரெண்டும் சமமாக இருக்கணும். ஒன்று ஏற்றி ஒன்று இறக்கி அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. அதனால் அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கணும், அப்படியே வச்சுக்கணும். இப்போ இந்த மெயின் டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த இடம் வர்றப்ப என்ன செய்கிறோன்னா இதை நல்லா இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்துக்கிட்டு இந்த மெயின் டாட்டை இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சிங்கன்னா அது மேலே தையல் விழுகாது. இது இப்படி பிடிச்சிக்கிருச்சுன்னா உங்களுக்கு ஷேப்பு வந்து மாறிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி தைக்கிறது. இப்போ ஒரு தையல் போடும், ஒரு தையல் ரெண்டு தையல் போடணும். நம்ம முதல் ஒரு தையல் போட்டுக்கிடுவோம். ரெண்டு பக்கமும் பட்டியில் ஒரு தையலை போட்டுட்டு அளவு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சொன்னேன் இல்லையா கழுத்து பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது எதுக்காக, இது இப்போ ஸ்ட்ரைட்டாக நேராக இருக்குது. இங்கே பாருங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும், கொஞ்சம் முன்ன பின்ன வரதான் செய்யும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இந்த பக்கம் நம்ம சைடு ஜாயிண்ட் ஜாயின் பண்ணுவோம். அப்படிங்கிறப்ப இது உள்ளே போயிடும்,
அதனால் நம்ம வெட்டி கூட விட்டுக்கலாம். அதனால் பத்தாட்டாலும் கொஞ்சம் உள்ளே இவ்வளோ தூரம் நம்ம தைக்கிறப்ப அது உள்ளே போகிறனால நமக்கு பத்துனாலும் சரி கூட வந்தாலும் சரி பத்தாமல் போனாலும் சரி நமக்கு ஹாம்கோல் சைடு எக்ஸ்ட்ரா எப்படி வந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிறதுக்காகத்தான் நம்ம கழுத்து பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் பட்டியை தைக்கிறது. இப்போ இதே போல் நம்ம அந்த பக்கம் தப்போம். இப்போ இப்படி வைக்கிறோம். இதில் வந்து கழுத்து பக்கம் இப்படி இருக்குது. அப்போ பட்டி மேலே வந்துடும். இப்போ அதே போல் தான் அரை இன்ச் அளவுக்கு நம்ம வச்சு தைக்கிறோம். இந்த கப் ஷேப்பு மெயின் டாட் பிடிச்சிருக்கோம் பாருங்கள். இந்த டாட் வர்ற இடத்துல இதை மடிச்சுக்கிறோம். அதில் மடித்த மணியை இதையும் மடிச்சுக்கிறோம். இப்போ ரெண்டு பக்கமே நம்ம பட்டியை ஜாயின் பண்ணிட்டோம். ஒவ்வொரு தையல் தான் போட்டிருக்கோம். இப்போ ஒவ்வொரு தையல் தான் போட்டிருக்கோம். இன்னொரு தையல் போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த உயரம் வந்து ரெண்டுக்குமே சரியாக இருந்தால் தான் நம்ம கொக்கி பீஸ் வச்சு கொக்கி மட்டும் சரியாக இருக்கும். அதே போல் ஹாம்கோல் சைடுமே சரியாக இருந்தால் தான் நம்ம சைடு ஜாயிண்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு அது சரியாக இருக்கணும். அதனால் நம்ம இப்போ இதை ஒன்று மேலே ஒன்று இப்படி கவுத்திடுங்க. கவுத்திட்டு இதை செக் பண்ணிடுவோம் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிடுவோம். இப்போ கொக்கி வைக்கிற பக்கம் கழுத்து பக்கம் நம்ம அளக்குறோம். ரெண்டையும் வச்சு அளக்கையில் பாருங்கள் ஒன்று கூட வருது. நம்ம எவ்வளோ தான் சரியாக வெட்டினாலும் இந்த மாதிரி தக்கையில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகத்தான் செய்யும். இந்த மாதிரி கூட வந்தால் நீங்கள் கூட வந்த பகுதி வந்து மேலே உள்ள பீஸ் தான் கூட வந்திருக்கு. இப்படியே குறிச்சிக்கோங்க. கொஞ்சம் இப்படி தள்ளி தைக்கணுங்கிறதுக்காக இப்படி குறிச்சிக்கோங்க. அதுக்கடுத்து ஹாம்கோல் பக்கம் அளக்குறோம். ஹாம்கோல் பக்கம் சரியாக இங்கே நம்ம இது தச்ச அளவு மேலேயே நம்ம தச்சு விட்றலாம். இப்போ ரெண்டாவது தையல் போடையில் நம்ம எப்படி தைக்கிறதுனா கூட வந்த இடத்துல கூட பிடிச்சி தைக்க போகிறோம். இப்போ ஒரு பக்கம் கூட வந்துச்சு, மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கழுத்து பக்கம் அதாவது கொக்கி வைக்கிற பக்கம் கூட வந்தது. அப்போ கொஞ்சம் இப்போ தையலோடையே சேர்த்து விட்றோம். கொஞ்சோன்னு மட்டும் நம்ம கூட பிடிச்சா போதும். இந்த மாதிரி உங்களுக்கு ஹாம்கோல் பக்கமும் இந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவும் நீங்கள் பிடிச்சி சரி பண்ணிக்கலாம். இப்போ ஹாம்கோல் பக்கம் ரெண்டு பக்கம் சரியாக இருந்துச்சு, அதனால் அந்த தையல் மேலேயே நம்ம போட்டு விட்றோம். இப்போ இதில் வந்து இது அப்படியே ரெண்டு பக்கமும் சரியாக தான் இருந்துச்சு, அதனால் அப்படியே கட்டணும். இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம சரி பண்ணியாச்சு. இந்த உயரம் இப்போ சரியாக இருக்குது, இந்த உயரமும் சரியாக இருக்குது. நம்ம இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை பட்டியை லேஸாக ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை லைட்டாக நீங்கள் கட் பண்ணி விட்டுறலாம் ஹாம்கோல்ஸ் பக்கம். இப்போ அடுத்ததான் நம்ம கொக்கி பீஸு வளைய பீஸு வச்சு தைக்க போகிறோம். கொக்கி பீஸ் வளைய பீஸ் வலது பக்கம் இடது பக்கம் தான் இந்த தான் கொக்கி பீஸ் வந்து உங்களுக்கு எப்படி மாட்ட சௌரியமோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த பக்கம் வந்து இடது பக்கத்தில் தான் வந்து கொக்கி பீஸ் வைப்போம். இந்த பக்கம் வலது பீ வலது பக்கம் வந்து வளைய பீஸ் அந்த ஹை கூக்கு தைக்கிறது வைப்போம். இப்போ இடது பக்கத்தில் நான் அகலம் கம்மியாக 1.5-2 இன்ச்சுக்குள்ளே அகலம் இங்கே பிசுறு இல்லாதனால கரனால் நான் 1.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதை அப்படியே மேலே போடும். இங்கே வந்து அகலமான துணி வேணும். இதுக்கு வந்து 2.5 இன்ச்சில் நான் எடுத்திருக்கேன். இதை வச்சிடறேன். ஹைட்டு வந்து நம்ம தேவையான அளவு கூட எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலாம். இப்போ முதல் கொக்கி பீஸு எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ கொக்கி பீஸு வெளிப்பக்கம்தான் வைக்கப்போம். இந்த மாதிரி வெளிப்பக்கம் வச்சுக்கோங்க. இந்த துணி வந்து இப்படி மேலே வைக்கிறீங்க வெளிப்பக்கத்தில் தச்சா வெளிப்பக்கம் வர்ற மாதிரி திருப்பி பார்த்துக்கோங்க. இப்படி வச்சு தைச்சோன்னா திருப்பியில் ரெண்டுமே வெளிப்பக்கம் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக கீழே விட்டுருக்க பட்டிக்கு கீழே 1.5 இன்ச்சு இந்த துணி இருக்கணும். இப்போ 1.5 இன்ச் அளவுக்கு நேராக நம்ம தச்சிடலாம். இந்த இடத்துல ஒரு ஃபிளிட்டு வைப்போம். அது வைக்கணும் அப்படின்ற கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு வச்சிங்கன்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நான் இதில் வைக்காமல் தச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபிளிட்டு வைப்போம். நான் இதில் வந்து வைக்காமல் உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு பாரு. பெரிய மிஸ்டேக்காக வராது, ஆனால் வந்து நேரம் இல்லாமல் வளைஞ்சு வரும். அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி தைக்கிறேன். இப்போ வந்து இப்படியே வந்து இந்த பிசுறு வந்து இந்த பக்கம் வெளியில் விட்டு இது மேலே ஒரு அமுக்கு தையல் போடும். சட்டையில் பட்டுறக்கூடாது. இந்த பட்டன் பீஸில் தான் கொக்கி பீஸில் தான் நம்ம அமுக்கு தையல் போடும். இப்போ உள்பக்கமாக இப்படி திருப்பிடுங்க. உள்பக்கம் திருப்பிட்டு இந்த பிசுறு இருக்கு பாருங்க, இது அப்படி மடிச்சிருக்கு. மடிச்சுட்டு இந்த கார்னர் அப்படியே இந்த பீஸ் ஃபுல்லு தச்சது இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லு உள்ளே வரும். இந்த ஓரத்தை மடித்து இதை ஃபுல்லும் நீங்கள் அப்படி உள்ளே திருப்பி இந்த முழுசும் நம்ம அமுக்கடி போட்டது ஃபுல்லும் உள்ளே வந்துடும். இப்போ என்ன பண்ணுறோம், இவ்வளோ அகலம் வந்து கொக்கி பீஸுக்கு நமக்கு தேவையில்லை. அதனால் ஒரு
அப்படியே டபுளாக இந்த மாதிரி மடிச்சுக்கணும். ஒரு முக்கால் இன்ச்சு ஒரு இன்ச்சு இருக்கலாம் அந்த, அதுக்கு மேலே உங்களுக்கு தேவையில்லை இந்த அகலம். இப்போ இந்த அளவுக்கு நான் மடிச்சுக்கிறேன். இப்போ இது மேலே ஒரு தையல் போட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த பக்கம் திருப்புறோம். பாயிண்ட் அவுட் பண்ணி திருப்பினீங்கன்னா தான் உங்களுக்கு ஷேப்பாக அழகாக வரும். இப்போ இது ஃபுல்லு உள்ளே மடிச்சிடுறோம். மடிச்சுட்டு கீழே எந்த அகலத்துக்கு மடிச்சிங்களோ அதே அளவுக்கு உள்ளே மடிச்சிடும். இந்த ஓரத்துலேயே தைச்சோம். இப்போ பாருங்கள், சுருக்கு வச்சோம்னா இந்த இடம் வந்து இழுத்து கொடுக்கும், நமக்கு இந்த இது நேராக வரும். சுருக்கு வைக்காதனால கொஞ்சம் கொக்கி பீஸ் வந்து வளைவாக தான் வரும் பாருங்கள். அதுக்காக தான் லேசாக சுருக்கு வைக்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல பாருங்கள் தெரியுதா, இதே இது நம்ம சுருக்கு வச்சோம்னா இப்படி இழுத்து கொடுத்துக்கிறோம். இப்போ இந்த இடத்துல லேசாக வளைச்சி தான் வரும். இப்படி நீங்கள் இழுத்து கொடுத்து இப்படியும் தைக்கலாம். ஆனால் சுருக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு, இப்போ நம்ம வெளிப்பக்கம் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வளைஞ்சிருக்கா. நம்ம சுருக்கு வச்சு தைக்கிறப்ப இந்த மாதிரி வளையாது, நேராக இருக்கும். அதுக்காக தான் அந்த ஒரு ஃப்ளிட்டு வந்து நம்ம கொக்கி பீஸில் வைக்கிறது. இப்போ கொக்கி பீஸ் வந்து ஃபுல்லும் நம்ம வெளிப்பக்கம் வச்சு அமுக்கு தையல் போட்டு உள்பக்கம் தைச்சு திருப்பியாச்சு, கொக்கி பீஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் நம்ம வளைய பீஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ வளைய பீஸ் நம்ம தைக்க போகிறோம். வளைய பீஸ் வந்து எப்பயுமே உள்பக்கமாக தைச்சு வெளிப்பக்கம் திருப்புவோம். இப்போ நம்ம உள்பக்கம் திருப்பி, உள்பக்கத்தில் இதை வச்சு திருப்புறப்ப வெளிப்பக்கம் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அதே போல் தான் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்றோம், விட்டு ஒரு தையல் போட்டுரும். இந்த பீஸ் வந்து நம்ம முழுசும் ஃபுல்லும் திருப்ப மாட்டோம், அப்படியே இந்த தச்ச இடத்த மறைக்கிறதுக்கு அது மேலே வைப்போம். இப்போ வெளிப்பக்கம் அப்படியே திருப்பிடும். இப்போ வெளிப்பக்கம் திருப்பிட்டோம். திருப்பிட்டு இந்த பிசுரை அப்படி மடிக்கிறீங்க. வச்சுட்டு இந்த ஓரம் பிசுறு இல்லை, கரைனால நான் மடிக்கலை. உங்களுக்கு பிசுறு வர்ற மாதிரி நீங்கள் வெட்டியிருந்தால் இந்த ஓரத்தை லேசாக அப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இல்லை முன்னாடியே ஒரு மடித்து தையல் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வச்சு இந்த பிசுறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிசுரை மூடணும். இந்த தையல் தெரியக்கூடாது, நம்ம தச்ச தையல் தெரியாமல் அது மேலே வச்சு நம்ம இதை மூடுறோம். இது வந்து சுமார் ஒரு இன்ச்சுக்கு ஒன்றே கால் இன்ச்சு கூட இந்த அகலம் இருக்கலாம் தாராளமாக. அப்போ தான் நம்ம கொக்கி இங்கே மாட்டுறப்ப இந்த கேப் வந்து நமக்கு ஓட்ட தெரியாமல் மறைக்கிறதுக்காக தான் இதை பாதியாக நம்ம மடக்கிறோம். இப்போ இந்த ஓரத்தில் தச்சு அப்படியே தச்சுட்டு இந்த பிசுறு தச்ச தையலை மூடுறோம். அந்த அளவுக்கு நீங்கள் வெளியில் கொண்டு வந்தால் போதும், ஃபுல்லு கொண்டு வர தேவையில்லை. இப்போ இப்படி தச்சாச்சு, இப்படியே எடுத்து இது பக்கத்தில் ஒரு கேடு அளவுக்கு நீங்கள் ஒரு தையல் போட்டுருங்க. இப்படி பக்கத்தில் ஒரு தையல் போட்டிங்கன்னா தான் உள்ளே இருக்க அந்த பிசுறும் அமுங்கி இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வளையம் தைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது. இப்போ கொக்கி பீஸ் தைச்சாச்சு, வளைய பீஸும் தைச்சாச்சு. இப்போ இது சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இந்த பிசரை கட் பண்ணுவோம். சரியாக தான், ஏற்கனவே நம்ம சரி பண்ணி தான் தைச்சிருக்கோம். இருந்தாலும் தைச்சதுக்கப்புறம் நம்ம பிசரை கட் பண்ணுங்க, சரியாக வருது பாருங்கள். இப்போ இந்த பிசரை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டோம்னா முன்பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 45 இன்ச்சு பூனம் சாரீ துணியோட லைனிங் பிளவுஸு முன்பக்கம் கிராஸ் கட்டிங் வந்து கப் ஷேப் பிடிச்சி முன்பக்கமெல்லாம் தச்சு முடிச்சாச்சு. நம்ம இந்த வீடியோவை பாருங்கள். இதோட தொடர்ச்சியாக நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு பின்பக்கம் தைக்கிறது, கை சைடு ஜாயிண்ட்டு கழுத்தெல்லாம் தைக்கிறது எப்படின்னு தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். தனி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தர முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு பிளவுஸை நான் கட்டிங் தனியாக, முன்பக்கம் தனியாக, பின்பக்கம் தனியாகலாம் மூணு வீடியோவாக போடுறேன். நீங்கள் தொடர்ந்து மூணு வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிகினர்ஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.